என்னங்க ரொம்ப சின்சியரா வேலை பாக்குறீங்க? ஆமாமா, ரெண்டு நாள்ல வேலையை முடிக்கணும். மறுபடியும் பிரஷர் பண்றாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாம வேலைய பாருங்க. எங்கம்மா, புதுசா வந்திருக்கிற மேனேஜர் கொடுக்கற வேலையை பார்த்தா டென்ஷன் ஆகாம எங்க இருக்க முடியும்? அவருக்கு வேலை முடியணும். மத்தவங்க உடம்புல பிரச்சனையா வீட்டுல பிரச்சனையா பார்க்கவே மாட்டார். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை தாங்க பாப்பாங்க. சரி, இந்த காஃபியை குடிங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆவது குறையும். ஏமா, ஏதாவது மருந்து கலந்திருக்கியா என்ன? ஆமா, அப்படியே கலந்துட்டாலும். என்னங்க இவ்ளோ டென்ஷனா வரீங்க? நேத்து நைட்டு உட்காந்து விடிய விடிய வேலை பார்த்துருக்கேன். மேனேஜர் வந்து நீ என்ன வேலை பார்க்குற, ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு கேட்கிறாரு. நீங்க எல்லாம் நல்லதானே பண்ணீங்க? நல்லதான் பண்ண, ஆனாலும் வேணும்னே அதுல குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கம்மா. அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்திட்டாரு. அப்படியே கோபம் பத்திக்கிட்டு வருது. கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க. நான் பொறுமையா இருக்க நினைச்சாலும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நிர்வாகம்னா அப்படிதான் இருக்கும். என்னோட ஆபீஸும் அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு ஸ்டாஃப் முக்கியம் இல்ல, ப்ராஜெக்ட் தான் முக்கியம். ஏங்க, அதனால அவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணதாங்க செய்வாங்க. இல்லம்மா, என்ன மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. விடுங்க, நீங்க பார்க்காததா எல்லாம் மாறிடும். பேசாம வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன்டா. ஏன், வேற எங்கேயும் வேலை கிடைச்சிருக்க என்ன? இல்லடா, இந்த புது மேனேஜர் தொல்லை தாங்க முடியல. ஏன், என்ன பண்றாரு? என்னைய டார்கெட் பண்றாரா? நான் எதை செஞ்சாலும் அதுல தப்பு மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. ஒரு நாள் கூட கூப்பிட்டு பாராட்டினதே கிடையாது. எல்லா நாளும் திட்டுதான். நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராஜெக்டை முடிச்சாலும் ஒரு பாராட்டும் கிடையாது. எனக்கு ஆபீஸ் போகவே பிடிக்கல. டேய், அவவ வேலை இல்லாம கஷ்டப்படுறான். படிச்சு முடிச்சு வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுல இருக்கிற வேலையை விட்டுட்டு நீ என்ன பண்ண போற? கொஞ்சம் பொறுமையா போடா. பொறுமையா போடுமா? வேற கம்பெனி இல்லையான்னு எனக்கு வேலை கொடுக்க 1000 கம்பெனி இருக்கு. 1000 கம்பெனி இருக்கு, ஆனா உனக்கு வேலை கொடுக்க எந்த கம்பெனி இருக்கு? அவசரப்பட்டு முடிவெடுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரஞ்சித், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு, சீக்கிரம் வருவீங்களா? Thank you.
ஏண்டா எதுக்கு அவசரமா வர சொன்ன? தம் எது வச்சிருக்கேடா? என்னடா இது புது பழக்கம், தம்மெல்லாம் கேக்குற? எப்பத்துல இருந்து உனக்கு இந்த பழக்கம்? அவ்வளவு டென்ஷனா இருக்குடா. என்ன மனுஷன் அவரு, நினைச்சால உடம்புல எரியுது. ஒரு மனுஷன் ஒரு தடவை திட்டலாம், ரெண்டு தடவை திட்டலாம், ஓயாம திட்டினா எப்படிரா? நான் தப்பு செஞ்சா பரவாயில்ல திட்டலாம், நான் தப்பே பண்ணாம திட்டுவாங்கன்னா எப்படிரா? நீ சொல்றத பார்த்தா அவர் ஒன்ன மட்டும் தான் குறி வச்சு செய்யற மாதிரி தெரியுதுரா. ஆமாண்டா, ஒரு முறை எல்லாருக்கும் மத்தியில வச்சு அவரை எதிர்த்து பேசிட்டேன். ஆனாலும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். ஆனா அவரது மனசுல வச்சுக்கிட்டு தான் எப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன்டா. சரிடா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாரு, எல்லாம் மாறிடும். மிஸ்டர் ரஞ்சித், நீங்க என்ன இங்க வேலை பார்க்க வரீங்களா இல்ல சும்மா சீட்டை தேய்ச்சிட்டு போக வரீங்களா? தண்டத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, வேலையை ஒழுங்கா பாக்குறது கிடையாது, எல்லாம் ஒரே தப்பு தப்பா இருக்கு. ரிசைன் பண்றது தான் ஒரே வழி. முதல் வேலை யார் தப்பு பண்ணாலும் நான் தான் திட்டு வாங்கணும், அதுவும் எல்லாருக்கும் மத்தியில் வச்சுதான் திட்டுவாரு. நான் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு முன்ன இன்னொரு வேலையை கொடுக்கிறாரு. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியல. அப்படியே முடிச்சு கொடுத்தாலும் என்னை அவர் பாராட்டுறதே இல்லை, அப்பவும் குறை தான் கண்டுபிடிக்கிறாரு. ரொம்ப டென்ஷன்கா, என்னால் முடியல. அதான் பேசாம ரிசைன் பண்ணிடலாம் பார்க்கறேன். ரிசைன் பண்ணிட்டா பிரச்சனை மாறிடுமா என்ன சொல்லுங்க ரஞ்சித், மாறுமா? மாறாதில்ல. அடுத்த ஆபீஸ்க்கு போனாலும் இதே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு ஒவ்வொரு ஆபீஸா மாற முடியுமா என்ன? என்னைக்குமே ஒரு இடத்தை விட்டு வெளியில போறீங்கன்னா முதல்ல ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அவர் சொல்லாம வெளியே போக கூடாது. சாராள் ஆகார கொடுமையா நடத்தினாங்கன்னு ஆகார் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? போய் அடங்கி இருன்னு சொன்னாரு. வசனம் தெரியுது, ஆனா நீங்க ஆபீஸ விட்டு வெளியே வரணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ரஞ்சித். அவர் சொன்னா கிளம்புங்க. அப்போ வேற ஆபீஸ்ல வேலை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வாரு. அவர் சொல்லாம போனா எப்படி உதவி செய்வாரு? அதுக்குன்னு அவர் என்ன செஞ்சாலும் நான் பொறுமையா போக முடியுமா? இந்த பைபிள் எடுங்க ரஞ்சித். ரோமர் 13:1-2 வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான், ஏனென்றால் தேவனாலேயே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்க்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு ரஞ்சித்? மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படின்னு சொல்றாருல்ல, அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்காதேன்னு சொல்றாருல்ல, அதுதான் தேவனுடைய விருப்பம். ஒருவேளை உங்களை பொய்யா கணக்கு எழுத சொன்னாங்கன்னா, இல்ல லஞ்சம் வாங்குன்னு சொன்னாங்கன்னா,
எதிர்த்து நில்லுங்க, அது தப்பில்ல. சில ஆபீஸ்ல குடிக்க சொல்றாங்க, ஸ்மோக் பண்ண சொல்றாங்க, இன்னும் தப்பான காரியத்துக்கு கூட அனுமதி கொடுக்கறாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, தப்பில்ல. மத்தபடி வேலை அதிகமா கொடுக்கறாரு, திட்டுறாருன்னா பொறுமையா போங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நாம் போலாமா வேண்டாமான்னு ஆலோசனை கேளுங்க. வேதம் சொல்லுது நீங்க செய்யற நன்மை அவங்கள மாத்தும்னு. நல்லா யோசிச்சு ஜெபம் பண்ணி அப்புறம் முடிவெடுங்க ரஞ்சு, அவசரப்படாதீங்க. ரிசைனிங் லெட்டர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கக்கா, அதை டெலீட் பண்ணிடு மாலதி. ரஞ்சித் நாளைக்கு போய் வர்க்ல ஜாயின் பண்ணிடுவாரு.